ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குங்கத்தி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நல்ல கிறிஸ்பான மொறு மொறுன்னு தோசை பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு ராவாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணிடுங்க. ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுப்போம். போட்டுவிட்டு இது கூட ஒரு வெற மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்க்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் ஒரு பேஸ்ட்டாக. இப்போ இது கூட 100 கிராம் ரவை சேர்க்குறேன். இதுக்கு வேணுங்கிற உப்பு ஒரு 100 ml வாட்டர் சேர்ப்போம். இதை வந்து இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப்பு தோசை மாவு நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, நல்ல புளித்த தோசை மாவு இது. இது வந்து இதில் கலக்கிறேன். இதில் கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம். இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் ஸ்டில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவோம் ரவை சேர்த்துருக்கிறதுனால. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கனாக்கா தேவைப்பட்ட தண்ணி ஊற்றலாம். பட் இது வேண்டாம், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, கன்சிஸ்டன்சி இஸ் ஓகே நவ். ஸோ நம்ம ஒரு இரும்பு தோசைக்கல்லில் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தோசை வாத்துருவோம். தோசையை வாத்துட்டு சைடில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா போகும், நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த தீயை வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. மேலே வந்து 1 ஸ்பூன் நெய் கண்டிப்பாக நல்லா தாராளமாக போடலாம். போட்டுட்டு இது மேலே இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு கொஜ்ஜு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். நான் இது வந்து அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணி சாப்பிடும்போது நம்ம அப்படியே விண்டு விண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெளியில் கிறிஸ்பாக, உள்ளே வந்து இந்த மசாலாவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனை வாத்துட்டு கூட இது அப்படியே தொட்டுன்னு கூட சாப்பிட்டுக்கலாம். வித் எனி சட்னி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தோசை பார்த்து சாப்பிடும் பொழுது முதல்ல 2 தோசையும் இந்த மாதிரி பார்த்துப்போம். இதுலேயே வந்து பொடி தோசையும் பார்த்துக்கலாம். பட் மேலே வந்து கண்டிப்பாக நெய் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டதோ இந்த மிளகாலாம் அரைச்சி போட்டதோ ஒன்றுமே தெரியாது. சொன்னால் தான் தெரியும், சொன்னால் கூட தெரியாது. அப்படியே அதெல்லாம் போட்டிருக்கீங்களாங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் இதில் வந்து ஒரு பொடி தோசையும் பண்ணுறேன். ஸோ இது மேலே வந்து நம்ம இட்லி பொடி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா கொஞ்சம் மேலே தூவிட்டு அது ஒரு தோசை. இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கும்பொழுது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் தொட்டுக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லைன்னா கூட வெறுமனே தயிர் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். மிளகா பொடி தயிர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியான தோசை ரெடி. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். Thanks for watching.